நேற்று பேசினதெல்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து பேக்கேஜ் P3 ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். அதில் பேரண்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் ரெண்டு மூணு மெத்தட் வச்சுருக்கேன், வாட்ச் டிவி ஒர்க் இந்த மாதிரி ரெண்டு மூணு மெத்தட் வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் கால் பண்ணி பார்க்குறேன். இது ஒரு பார்ட். சைல்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்துருக்கேன். அதில் மெயின் மெத்தட் வச்சுருக்கேன். இந்த சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இந்த சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். இது பார்ட் டூ. அது போக இந்த சைல்டே வந்து தனக்கு வேணுங்கிற மெத்தட்ஸ் எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ப்ளே ரீட் இதெல்லாம் இது ஒரு பார்ட். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் கிராண்ட் சைல்டு எக்ஸ்டென்ஸ் சைல்டு அப்படிங்கிறது பார்த்தோம். கிராண்ட் சைல்டு எக்ஸ்டென்ஸ் சைல்டு அப்படிங்கிறது பார்த்தோம். இதுலேயும் மெயின் மெத்தட் வச்சுட்டோம். இவங்களோட மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். இவங்க வந்து பேரண்ட்டுக்கிட்டேருந்தும் பண்ணலாம், சைல்டு அதாவது தன்னோட இம்மிடியட் சூப்பர் கிளாஸ்லேருந்தும் பண்ணலாம். அந்த சூப்பர் கிளாஸோட சூப்பர் கிளாஸ் இப்போ சைல்டோட சூப்பர் கிளாஸ் பேரண்ட்டுக்கு ஒன்று இருக்குது, அதுலேருந்தும் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுலேயே மெத்தட் ஓவர் ரைடிங் இவங்க வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது இங்கேயும் இப்போ இங்கே பார்க்கல, இங்கே சைல்டு இல்லை பார்த்தோம். இவங்க வந்து ஒர்க்குங்கிறதுக்கு வேறு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதெல்லாம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தோம். அதோட மெத்தட் ஓவர் ரைடிங்கும் பார்த்தோம். சரி, இதோடு சேர்ந்து இதுக்கு முந்தின செஷனில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, சைல்டு டூங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஆனால் சைல்டும் சைல்டு டூவும் ஒரே பேரண்ட்டுக்கிட்டேருந்து எக்ஸ்டெண்ட் ஆனது தான். அதாவது ஒரே பேரண்ட்டு தான், சைல்டுக்கும் சைல்டு டூவுக்கும் ஒரே பேரண்ட் தான். ஆனால் சைல்டு வந்து P3 பேக்கேஜ்லேயே இருக்குது. அதாவது பேரண்ட் எந்த பேக்கேஜில் இருக்கோ பேரண்ட்டும் P3 பேக்கேஜில் இருக்குது. அதே பேக்கேஜில் தான் இந்த சைல்டும் இருக்குது. சைல்டு டூவுக்கும் சைல்டுக்குமான ஒரே டிஃப்ரென்ஸ், சைல்டு டூ வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது, P4 அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் இருக்குது. சரி, இப்போ வேறு பேக்கேஜில் இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்னும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த என்கேப்சுலேஷன் ரிலேட்டட் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்லாம், ப்ரைவேட் பற்றி பேசியிருந்தோம், டீஃபால்ட் பற்றி பேசியிருந்தோம், பப்ளிக் பற்றி பேசியிருந்தோம். இதுக்கு இடையிலேயே ப்ரொடெக்டட்னு ஒன்று வந்துடுது. ஆனால் அந்த ப்ரொடெக்டட் பற்றி நம்ம பேசலை. அப்போ அந்த ப்ரொடெக்டட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த ப்ரொடெக்டட் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடெக்டட் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அதனால தான் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுட்டு இந்த ப்ரொடெக்டடுக்கு திரும்ப வரும். சரி, அப்போ அந்த ப்ரொடெக்டட் என்ன பண்ணுது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ப்ரொடெக்டட்னு கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து பப்ளிக்கில் ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளை இப்போதைக்கு நான் ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்னும் ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்து வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ பேரண்ட் இன்டீஜர் டோர் நம்பர் ஏதாவது 7 அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது, ஒன்று ப்ரொடெக்டட் வேரியபிள், இன்னொன்று டீஃபால்ட் வேரியபிள். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் இல்லையா, பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் தான் நம்ம டீஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸை சேவ் பண்ணிக்கிறேன். இதை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பேரண்ட்டில் ஒரு லைனை எடிட் பண்ணியிருக்கேன், ஒரு நியூ லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவான்னு கொடுத்துட்டு ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் P3.parent.java கம்பைல் ஆயிடுச்சு. சரி, இது இருக்கட்டும். இப்போ இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் சைல்டோ கிராண்ட் சைல்டோ அஃபெக்ட் ஆகலாம்ல, அப்படி அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த சைல்டுலேருந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற சேலரிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதை போய் கம்பைல் பண்ணி பார்த்துக்கிடுறேன். ரன் பண்ணாலே போதும். எரர் லைன் நம்பர் 10, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சூப்பர். இது நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சூப்பருங்கிற கீவேர்டை ஒரு ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத, அதனால் இந்த ஏரியாவை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த ஏரியாவை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்குங்கிறத கால் பண்ணியிருக்கோம்ல, இதிலிருந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் ஓகே. இப்போ ஜாவா என்ன P3 P3.child. Child is working. அங்கே இருக்கிற சேலரி
இங்கே இருக்கிற சேலரி, ரெண்டு சேலரி, பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் ரெண்டோட சேலரியுமே இப்போ பார்க்க முடியுது. இந்த சைல்டில் 50,000 கொடுத்துருந்தோம், அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பேரண்ட்டில் 40,000 கொடுத்துருந்தோம், அதையும் இந்த சூப்பர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த ப்ரொடெக்டர்னு கொடுத்தா சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியுதுங்கிறத பார்த்துட்டோம். சரி, இது பார்த்துட்டோம். அப்போ இதே சைல்டு தானே, இப்போ இதே தானே சைல்டு டூ. அப்போ சைல்டு டூவாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியுதா? அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு லைனை தவிர, ஃபஸ்ட் லைன் பேக்கேஜை தவிர மீது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சைல்டு டூவில் கொடுத்துட்டேன். இதை டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட், வேறு எந்த சேஞ்சுமே பண்ணலை. என்ன இங்கே ஒரே சேஞ்ச் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் சைல்டுன்னு இருக்கோ அங்கெல்லாம் சைல்டு டூன்னு மாற்றப்போம். சைல்டுன்னு இருக்கிற இடத்தெல்லாம் சைல்டு டூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். மேலே இருக்கிற பேக்கேஜும் பேரண்ட் வேறு பேக்கேஜில் இருக்கிறதுனால இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறதுனால இதை கம்பைல் பண்ணுறேன், எந்த எரரும் இல்லை. இதை ரன் பண்ணுறேன், எந்த எரரும் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ப்ரொடெக்டட்னு கொடுத்ததுனால எந்த இம்பேக்டும் இம்மிடியேட்டாக ஃபீல் பண்ணலை நம்ம, கரெக்டாக இது ப்ரொடெக்டடோடு நிற்கிது. சரி, அடுத்து இந்த டோர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்கோம், இது பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த டோர் நம்பரை சைல்டுலேருந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் பண்ண வரைக்கும் நீங்கள் பண்ணிடுறீங்களா? நான் பண்ண சேஞ்சஸ்லாம் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்றீங்களா? இப்போ ப்ரொடெக்டட் இன்ட் சேலரி இன்ட் டோர் நம்பர் 7, இந்த ரெண்டு லைனும் நீங்கள் முன்னாடி பப்ளிக்னு கொடுத்துருந்த ப்ரொடெக்டட்னு மாற்றிட்டு இந்த லைன் நம்பர் 6 ஆட் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த ப்ரொடெக்டட் பற்றி நமக்கு இன்னும் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல. இது வரைக்கும் நம்ம பேசினதில் இந்த ப்ரொடெக்டட்னு மாற்றினதில் எந்த பெரிய சேஞ்சும் நம்ம பண்ணிடல, எந்த பெரிய சேஞ்சையும் நம்ம ஃபீல் பண்ணலை, கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோர் நம்பரை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த டோர் நம்பருங்கிறது பேரண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ பேரண்ட்டில் இருக்கிற ஒரு வேரியபிள். இதை சைல்டில் போய் ஆக்சஸ் பண்ணலாமா? எப்படி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணோம், சேலரி ஆக்சஸ் பண்ணமோ அதே மாதிரி இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலர் சிஹெச் டாட் டோர் நம்பர் அப்படின்னு கொடுத்து பார்க்க போகிறேன். இந்த ஒரு லைன் தான் ஆட் பண்ணுறேன் சைல்டில், இந்த ஒரு லைன் தான். இப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைனை ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை திரும்பவும் கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன் சைல்டை, எந்த கம்பைலேஷன் இஷ்யூஸும் இல்லை. ஜாவா p3 டாட் சைல்ட் அப்படின்னா இந்த 7 அப்படிங்கிற அவுட்புட்டை என்னால் பார்க்க முடியுது. இதே மாதிரி உங்களாலேயும் இந்த 7 பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சைல்டு டூவும் சைல்டோட காத்தனே அப்படி தானே வச்சுருக்கோம். அப்போ சைல்டு டூலேயும் நான் இதே டோர் நம்பரை ஆக்சஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த இதே லைனை அப்படியே காப்பி பண்ணி சைல்டு டூலையும் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை, அதையும் சேவ் பண்ணிட்டேன். அதை இப்போ கம்பைல் பண்ணுறேன் சைல்டு டூவை. எரர் எரர் லைன் நம்பர் 11. லைன் நம்பர் 11ல இருக்கிற எரர் என்ன? லைன் நம்பர் 11 தான் இப்போ நம்ம புதுசாக சேர்த்துருக்கிறது. டோர் நம்பர் இஸ் நாட் பப்ளிக் இன் பேரண்ட், cannot be accessed from outside package. அவ்வளோதாங்க. அப்போது ஒரு வேரியபிளை டிஃபால்ட்டாக கொடுத்தா வேறு ஒரு பேக்கேஜ்லேருந்து, அந்த கிளாஸ் சைல்டு கிளாஸாகவே இருந்தால் கூட பரவாயில்ல, வேறு ஒரு பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட் லெசன். இதே எரர் உங்களுக்கும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டிஃபால்ட்டை விட ப்ரொடெக்டட் வந்துட்டு உங்களுக்கு பெருசு, ஆக்சஸ் கொஞ்சம் கூட. ஆக்சஸ் கூட. ஆமாம், ஆமாம். அதுக்கு நம்ம எந்த கீவேர்டும் யூஸ் பண்ண மாட்டோம், பப்ளிக்கும் யூஸ் பண்ணுறோம் ப்ரைவேட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ப்ரொடெக்டடுக்கும் நம்ம அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோமா? ஆமாம் பண்ணுவோம், டிஃபால்ட்டுக்கு மட்டும்தான் கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம், ப்ரொடெக்டடுக்கு ப்ரொடெக்டடுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இப்போ எல்லாருமே பண்ணியாச்சு. இந்த எரர் மெசேஜ் வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து கிடைக்கிற லெசன், இதுலேருந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா,
டீஃபால்ட்டாக இருக்குது. அப்படின்னா டீஃபால்ட்டுங்கிறது பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகே, அது தெரிஞ்சு போச்சு. அப்போ பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபையர்னால் வெரி ஸ்ட்ரிக்ட். வேறு பேக்கேஜில் இன்னொரு பேக்கேஜில் எனக்கு ஒரு சைல்டு கிளாஸாக இருந்தால் கூட, அந்த சைல்டு கிளாஸ் இன் அனதர் பேக்கேஜ், அது கூட இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அது சைல்டு தானே அப்படிங்கிற க்வெஸ்சன் அங்கே இருக்காது. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அது அதே அந்த டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் கொடுத்துட்டிங்கன்னா அதே பேக்கேஜில் இருக்கிற எந்த கிளாஸ் வேணாலும், அது சைல்டாக தான் இருக்கணுங்கிற கம்பல்ஷன்லாம் இல்லை, எந்த கிளாஸாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அதே பேக்கேஜில் இருக்கணும். வேறு பேக்கேஜில் இருந்தால், அது சைல்டாகவே இருந்தால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. அதான் இப்போ நம்ம கற்றுக்கோம். ஆனால் ப்ரொடெக்டடுக்கு அப்படி இல்லை. ப்ரொடெக்டட்னு கொடுத்துட்டோன்னா சேம் பேக்கேஜில் இருக்கிற எனி கிளாஸ் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம எனி கிளாஸ் இன்னும் ட்ரை பண்ணலை, அது என்னென்னா இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம இன்னும் ட்ரை பண்ணலை. சேம் பேக்கேஜ்லேயும் நம்ம சைல்டு கிளாஸ் வச்சு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். வேறு பேக்கேஜில் இருந்தால் இந்த பாயிண்ட் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைல்டு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜஸ் கேன் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். நம்ம இன்னும் மெத்தட்ஸ் பார்க்கலை, அதனால் நான் அதை எழுதலை. அதையும் எழுதி வச்சுக்கோங்க. டிஃபால்ட் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இங்கேயும் சரியா. இப்போ நம்ம வந்து இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பாயிண்ட்டை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிஃபால்ட்டுங்கிறது பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபை, அங்கேயும் இந்த பாயிண்ட் உண்டு. டிஃபால்ட்லேயும் சேம் பேக்கேஜில் இருக்கிற எனி கிளாஸ் கேன் ஆக்சஸ் அப்படிங்கிறது உண்டு. ப்ரொடெக்டட்லேயும் சேம் பேக்கேஜில் இருக்கிற எனி கிளாஸ் கேன் ஆக்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு. ஆனால் டிஃபால்ட் வந்து வேறு பேக்கேஜில் இருக்கிற எந்த கிளாஸாலேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் அதில் ஸ்ட்ராங். ஆனால் ப்ரொடெக்டட் அப்படி இல்லை, வேறு பேக்கேஜில் இருக்கிற கிளாஸ் சைல்டு கிளாஸாக இருந்தால் மட்டும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம இப்போ இன்னும் ரெண்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா, இப்போ நான் பேரண்ட் எந்த பேக்கேஜில் இருக்காங்க? P3ங்கிற பேக்கேஜில் இருக்காங்க. நான் P3ங்கிற பேக்கேஜில் வருங்க. P3ங்கிற பேக்கேஜில் பப்ளிக் கிளாஸ் ஸ்ட்ரேஞ்சர், சும்மா வேறு யாரோ அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இவருக்கும் பேரண்ட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. இவர் வேறு, இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அங்கே இருக்கிற ஒரு பேரண்ட். இப்போ இவரை சேவ் பண்ணிக்கிறேன். இப்படி சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பேரண்ட் பி ஈக்குவல்ஸ் டு நியூ, ஏன்னா வேறு கிளாஸ் இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லையே. இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டிஃபால்ட் வேரியபிள், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ரொடெக்டட் வேரியபிள் ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எது ரெண்டையும்? சேலரி, டோர் நம்பர் ரெண்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலர் பி டாட் சேலரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டது பி டாட் டோர் நம்பர். இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் ஸ்ட்ரேஞ்சர் டாட் ஜாவா கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ஜாவா பி த்ரீ டாட் ஸ்ட்ரேஞ்சர். P3.stranger 40,000ங்கிறதும் 7ங்கிறதும் வந்துருச்சா, சேலரிங்கிறதும் டோர் நம்பருங்கிறதும். அப்போது இது வேறு, இப்போ நல்லா பாருங்கள், இது வேறு கிளாஸ் ஆனால் அதே பேக்கேஜ். அப்போ அதே பேக்கேஜில் இருக்கிற வேறு கிளாஸால் ப்ரொடெக்டட் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியுது, டிஃபால்ட் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிளாஸ் ஒன்று பேக்கேஜ் 4ல க்ரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். என்ன, ஸ்ட்ரேஞ்சர் 2னு பேர் வச்சுக்க போகிறோம். அப்போ இதை பேக்கேஜ் 4னு மாற்றிக்கலாமா? P4 இதை ஸ்ட்ரேஞ்சர் 2னு மாற்றிக்கலாமா?
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம், பேரண்ட்டுங்கிறது வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது, பி த்ரீல இருக்குது இல்லையா, அதனால் இந்த இடத்துல இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இம்போர்ட் பி த்ரீ டாட் பேரண்ட் அப்படின்னு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அவ்வளோதான், இப்படி கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேவ் பண்ணி பார்த்துட்டோம்னா இதில் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அவ்வளோதான், ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் ஸ்ட்ரேஞ்சர் டு டாட் ஜாவா எரர் சேலரி ஹேஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் இன் பேரண்ட் டோர் நம்பர் இஸ் நாட் பப்ளிக் இன் பேரண்ட். இந்த ரெண்டு எரர் மெசேஜ் வருதா உங்களுக்கு, மொத்தம் ரெண்டு எரர் மெசேஜ் வரணும். நம்ம கொடுத்துருக்குற லைன் நம்பர் 9 லைன் நம்பர் 10 இது ரெண்டுலேயும், இந்த ரெண்டுலேயும் இப்படி எரர் மெசேஜ் வரணும். இப்படி எரர் மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், அந்த எரரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த எரர் தான் டிஸ்கஷன். எரர் சேலரி ஹேஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ். அப்போ சேலரி ஹேஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ்னால் என்னங்க, இதே பாருங்கள், இதே பேக்கேஜ் பி ஃபோரில் தான் நம்ம சைல்டு டூ வச்சுருந்தோம். அந்த சைல்டு டூவால் இதே சேலரி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது, கரெக்டாக சேலரி இதோ இந்த இடத்துல சேலரி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது சைல்டு டூவால். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் டூவால் முடியல. அப்போ சைல்டு டூக்கும் ஸ்ட்ரேஞ்சர் டூக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, இவர் உண்மையிலேயே சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்டுன்னு கொடுத்துருக்காரு, இவர் கொடுக்கல. அந்த பாயிண்ட்டை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதாவது ப்ரொடெக்டட்னு கொடுத்தா சைல்டு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜ் கேன் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஒன்லின்னு வேணால் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்லி சைல்டு கிளாஸஸ் இன் அதர் பேக்கேஜ், அதர் பேக்கேஜஸ் கேன் ஆக்சஸ், மற்ற கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ப்ரொடெக்டடு. இது நமக்கு இன்னொன்று நமக்கு ஏற்கனவே தெரியும், டோர் நம்பர் ஏற்கனவே தெரியும், வேறு பேக்கேஜ்லேருந்து எந்த கிளாஸாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. டோர் நம்பர் இஸ் நாட் பப்ளிக் இன் பேரண்ட் கேனாட் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் பேக்கேஜ். அப்போ இந்த ரெண்டு எரர் மெசேஜ் ஏன் வருதுங்கிறது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது புரியலைன்னா கேளுங்க. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்போ நம்ம இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட என்கேப்சுலேஷனை முடிச்சிட்டோம். என்கேப்சுலேஷனில் இப்போ மீதி இருந்த ஒன்றே ஒன்று ப்ரொடெக்டட் தான், அந்த ப்ரொடெக்டடையும் படிச்சிட்டோம். அப்போ நமக்கு என்கேப்சுலேஷனில் ப்ரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக் நாலுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னங்கிறது தெரியும். அதில் இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ், டிஃபால்ட்டும் ப்ரொடெக்டடும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த இன்னரிட்டன்ஸ் வரும்போது தான் ப்ரொடெக்டட் கொஞ்சம் வேறு ரூட்டில் ப்ளே பண்ணும். இன்னரிட்டன்ஸ் இல்லைனா ப்ரொடெக்டடுக்கும் டிஃபால்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நான் எழுதியிருக்கிறது வேரியபிள், இப்போ நம்ம எழுதியிருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே வேரியபிள்ஸ்க்கு மட்டும் எழுதியிருக்கோம். இதை நீங்கள் மெத்தடுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதை வேணால் டாஸ்க்காக பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு மெத்தடை ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்க, அதை ஆக்சஸ் பண்ண முடியுதா ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேரியபிளுக்கு என்ன பண்ணுமோ அதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ப்ரொடெக்டடாக வச்சுட்டு சைல்டு கிளாஸ் இன் சேம் பேக்கேஜ், சைல்டு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ண முடியுதா பாருங்கள். ப்ரொடெக்டடாக வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் இன் சேம் பேக்கேஜ், வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜ் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஃபால்ட்டாக வச்சுட்டும் இந்த நாலு காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. இதே டிஃப்ரென்ஸ் தான் வரும், நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் ப்ரொடெக்டட் பற்றின டிஸ்கஷன். சரி, ப்ரொடெக்டட் பற்றிலாம் நல்லா பேசிட்டோம். ஒரு கிளாஸ் ப்ரொடெக்டடாக இருக்கலாமா? ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா ப்ரொடெக்டடுங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ், ப்ரொடெக்டட் மெத்தட்ஸ். அப்போ ஒரு கிளாஸை ப்ரொடெக்டடாக கொடுக்க முடியுமா? கொடுத்து பார்க்கலாம், கொடுத்து பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேரண்ட் டாட் ஜாவா எரர் லைன் நம்பர் த்ரீல தான் எரர், மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலோட் ஹியர். அப்போது ஒரு பேரண்ட் ப்ரொடெக்டடாக இருக்க முடியாது. அப்போது ஒரு பேரண்ட் அதாவது ஒரு கிளாஸ் ப்ரொடெக்டடாக இருக்க முடியாது. அப்போது ஒரு கிளாஸ் என்னவாலாம் இருக்கலாம்? ஒரு கிளாஸ் பப்ளிக்காக இருக்கலாம், ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கலாம், டிஃபால்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட் கிளாஸ் முடியாதுன்னு பார்த்துட்டோம்,
ப்ரொடெக்டட் கிளாஸும் முடியாது. சரி, இப்போ இந்த பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் டிஃபால்ட்லாம் பார்த்துட்டோம்ல, அப்போ இது எல்லாத்தையும் மெயின் மெத்தடுக்கு அப்ளை பண்ணலாமா? நான் மெயின் மெத்தடை மட்டும் ப்ரைவேட்னு வச்சுக்கலாமா? தப்பா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல. சரி, கம்பைல் பண்ணி பார்ப்போம். மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட். கம்பைல் பண்ணோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரன் பண்ணோம், மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் p3.parent, ப்ளீஸ் டிஃபைன் த மெயின் மெத்தட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு இதில் தயவுசெய்து கை வச்சிடாதீங்க அப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு மெயின் மெத்தடை பப்ளிக்லேருந்து அதோட விசிபிலிட்டியை குறைக்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். சரி, அவங்க பப்ளிக்காகவே வைக்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லட்டும், நம்ம டிஃபால்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம், ப்ரொடெக்டடாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, அதே மெசேஜ் தான், அதான் கிளியராக சொல்லிட்டாங்களே, நீங்கள் இதில் மாற்றாதீங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக மெயின் மெத்தடை மாற்றக்கூடாது. மெயின் மெத்தடை மாற்றக்கூடாதுன்னா பப்ளிக்கை மட்டும் மாற்றக்கூடாதா? இப்போ எனக்கு இன்னொரு ஒரு டவுட் வந்துடுது. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாமா? இப்போ மெத்தட் ஓவர் லோடிங் பப்ளிக்கோட சேர்ந்து இந்த க்வெஸ்டின் வந்துடுது பாருங்களேன். ஏன்னா இங்கே மெயின் மெத்தடில் பப்ளிக்கை மாற்றி பார்க்குறோம், அப்போ இப்படி மாற்ற முடியாதுன்னு வருது. இப்போது நான் இதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இந்த இடத்துல வித் நோ ஆர்குமெண்ட்ஸ், இப்படி நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாமா இல்லை தப்பா? இப்போ இதுக்கு பேர் மெத்தட் ஓவர் லோடிங் தானே? சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். மெயின் மெத்தட் ஒன்று தான். அப்போ மெத்தட் ஓவர் லோடிங் மெயின் மெத்தடுக்கு உண்டா கிடையாதா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், மெத்தட் ஓவர்லோடிங் வருதா அப்படின்னு. இது ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது, அதனால் நான் வந்து பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சே இதை கால் பண்ணி பார்க்குறேன். மை ஓன் மெயின் மெத்தட்னு வருதா பார்க்குறேன். எதுவும் ஏரர் காமிக்கல. ஜாவா p3.parent மை ஓன் மெயின் மெத்தட் வருது. அப்போ மெயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், மெயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாம், ஆனால் ஓவர்லோட் பண்ணி வச்சுருக்கிற மெயின் மெத்தட் ஆக்சுவல் மெயின் மெத்தடாக ஆக்ட் ஆகாது. நம்ம மெயின் மெத்தடுங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோம், அது மாதிரி ஆக்ட் ஆகாது. அதுவும் மற்ற மெத்தட்ஸ் மாதிரி, மீதி மெத்தட்ஸ்லாம் எப்படி நார்மலாக இப்போ வாட்ச் டிவிங்கிறதுலாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அதுவும் ஒர்க் ஆகும். சரி, ஓ மெயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாம். ஆ, சொல்லுங்கள். ஒரே ஒரு க்வெஸ்சன், அப்போ அந்த நம்ம கிரியேட் பண்ண மெயின் மெத்தடையும் நம்ம டிபிக்கலா இருக்க மெயின் மெத்தட்லேருந்து கூப்பிட்டா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கால் பண்ணணும். நம்ம மெயின் மெத்தட் இருந்து தான் இல்லை. இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த வாட்ச் டிவியிலேருந்து கூட கால் பண்ணிக்கலாம்ல, இங்கேருந்து கூட கால் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம இந்த வாட்ச் டிவி நம்ம மெயின் மெத்தடில் கால் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம், அப்போ தானே வரும். ஆமாம், கரெக்ட். ஓகே, சரி. இப்போ மெயின் மெத்தடில் இதை பார்த்துட்டோம். ஓகே, மெயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. சரி, மெயின் மெத்தடில் வாய்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் வாய்டு கொடுத்துருக்காங்க? நம்ம வாய்டு பற்றி படிச்சிருக்கோம். ஓ, ரிட்டர்ன் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வாய்டு. அப்போ நான் மெயின் மெத்தடில் இங்கே இருந்துட்டு இப்போ பாருங்களேன், இப்போ நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஃபைவ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன். அப்போ ரிட்டர்ன் ஃபைவ்னு கொடுக்குறது எரர். ஏன் void methods should not have return value, இந்த மாதிரி ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வரணும். வருதா பார்ப்போம். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், லைன் நம்பர் 13, அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ. கரெக்டு தான், அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ ஏன் வருது? ஏன் இன்கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வருது? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ்னால் எந்த ரெண்டு டைப்? இங்கே இருக்கிற வாய்டும் இங்கே இருக்கிற இன்டீஜரும், கரெக்டா? அப்போ நான் இதை இன்ட்னு மாற்றிக்கலாமா? கம்பைலேஷன் இஷ்யூ எதுவும் இல்லை, ஏன்னா நான் அதை இன்ட் மாத்திட்டேன். ரன் பண்ண போறேன். மெயின் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் டைப் void.
அப்போ மெயின் மெத்தடை இன்ட்னு மாற்றினா அது நார்மல் மெயின் மெத்தடாக ஆக்ட் ஆகாது. அப்போ மெயின் மெத்தட் கண்டிப்பாக பப்ளிக்காக இருக்கணும், கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக இருக்கணும், கண்டிப்பாக வாய்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அதாவது ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனோட ட்ரிகரிங் ஸ்டார்டிங் ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது இந்த சிக்னேச்சரை தான் போய் தேடுது. கம்பைலருக்கு அப்புறமா ஜேவிஎம், ஏன்னா ஏன் வந்து கம்பைலரில் எரர் காமிக்கல, கம்பைலர் வந்து என்ன பண்ணுவோம், மெத்தட் வச்சுருக்கீங்களா, மெத்தடுக்கு வந்து கரெக்டான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரெக்டான டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களா, இவ்வளோ தான் வந்து கம்பைலர் போய் பார்க்கும். அதாவது கிராமர் செக் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை, மீனிங் செக் பண்ணுறது இல்லை. ஆ இந்த மெயின் மெத்தட் நம்ம எதிர்பார்க்குற மெயின் மெத்தட் இல்லையே அப்படிங்கிறது கம்பைலரோட உரி இல்லை. நான் அப்போ வந்து அந்த அதாவது ஜேடிகேவோட ஒரு இல்லை, ஜேடிகே தான் உங்களுக்கு டாட் ஜாவா ஃபைலை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுற இடத்துல இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த இடத்துல இன்டீஜர் இருக்குது, டெக்னிக்கலாக எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதனால் ஜேடிகே இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் நம்மக்கிட்ட எந்த இஷ்யூஸோடையும் வரல. ஆனால் ரன் பண்ணும்போது ஜேவிஎம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படிங்கிற இந்த சிக்னேச்சர் கூட ஒரு ஸ்ட்ரிங் அரேவை தேடிட்டு தான் நமக்கு வருது. அப்போ அது தேடுற மெயின் மெத்தட் கிடைக்கல, அப்போ ப்ரோக்ராமை அது ரன் பண்ண முடியாமல் தடுமாறுது. அதுக்கான ரீசனாக ஜேவிஎம் நம்மக்கிட்ட ஃபைன் பண்ணுறது தான், மெயின் மெத்தட் நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற எரர். இது புரியுதா? ஏன் அது வந்து நம்ம டிஃபைன் பண்ண மெத்தடாக அதை எடுத்துக்கிட்டு மெயின் மெத்தட் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால, ஏன் இந்த மெத்தடுக்கு வந்து இது போடணும்னு? ஏன்னா நம்ம வந்து ஓவர்லோடிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா, நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல ஒன்று மெயின் மெத்தடை நமக்கு தேவையான மாதிரி ஓவர்லோடிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இதையும் நம்ம ஓவர்லோட் பண்ணிட்டோம்ட்டு அது மெயின் மெத்தட் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, அதுக்கு பதிலாக ஏன் இந்த இதை வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுது? இப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லைன் நம்பர், இந்த லைன் நம்பரில் எனக்கு இஷ்யூ அப்படின்லாம் அது சொல்லவே இல்லை. எனக்கு இந்த லைன் நம்பரில் இஷ்யூன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஏன்ட்ட வந்து மெயின் மெத்தட் இல்லை. அது அந்த இதை தேட போகும்போது கையில் இருக்கிற மெயின் மெத்தட் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தவிர மேட்ச் ஆகுது. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றோடு இப்படி வச்சுட்டு இப்படி மெயின் மெத்தட் கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை, எந்த தப்பும் இல்லை. ஆனால் இது ஆக்சுவல் மெயின் மெத்தட் இல்லை, அவ்வளோதான். இப்படி கொடுக்குறதோ இதுக்கு கீழே இப்படி மெயின் கொடுக்குறதோ இதோடு சேர்ந்து இன்னொன்றும் கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் நான் இப்படி ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒன்று கொடுங்க. இப்போ நான் இப்படி ஒன்று கொடுக்குறேன். ஆ நம்ம மெயின் மெத்தட் இல்லாமலும் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்ல முத்து? நல்ல டவுட். மெயின் மெத்தட் இல்லாம நம்ம கிரியேட் பண்ணலாம், ஆனா ரன் பண்ண முடியாது. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சைல்ட்ல இருந்து ரன் பண்ணிக்கறோம் வந்துங்களா, அப்ப இது ஏன் நமக்கு கம்ப்ளைன் பண்ணுது? அப்போ இத ரன் பண்றதுனால கம்ப்ளைன் பண்ணுது. இப்போ நீங்க கம்பைல் பண்ணும்போது அது எந்த எரரோடயும் வரல. நீங்க இத ரன் பண்ண ட்ரை பண்றீங்க, இத என்னால ரன் பண்ண முடியல. நீங்க தேடற இப்போ எனக்கு மெயின் மெத்தட் வேணும், மெயின் மெத்தட் இல்லாம என்னால இத ரன் பண்ண முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நிற்கிது. ஓகே ஓகே தேங்க்ஸ். இப்போ இதோட சேர்ந்து இது ஒரு க்வெஸ்சன். இப்போ நான் இங்கே ரெண்டு மெயின் மெத்தட் வச்சுருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் மெயின்னு ஒன்று வச்சுருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு ஒன்று வச்சுருக்கேன், சரியா? ரெண்டுலேயுமே சேம் ஆர்குமெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங் அரே, நம்ம அரே பார்க்கல இப்போதைக்கு, இது அரேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் அரே. இங்கேயும் அதே தான் வச்சுருக்கேன். இப்போது லைன் நம்பர் 7 இருக்கிறதும் லைன் நம்பர் 15 இருக்கிறதும் மெத்தட் ஓவர் லோடிங்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆகும். சிக்னேச்சர் மாறுதுல்ல? இல்ல சிக்னேச்சர் ஆர்குமெண்ட்ஸ் மாறுனா, ஆர்குமெண்ட்ஸ் மாறுனா மட்டும் தான் அது ஓவர்லோடிங்கா? மெத்தட் ஓவர்லோடிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மாறு. இங்கே இருக்கிற ரிட்டர்ன் டேட்டா டைப்புக்கும் அதுக்கு, ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன், இப்போ நான் மெயினை கால் பண்ணுறேன், ஓகே மெயினுக்குள்ளே ஏதோ ஒரு ஏஆர்ஜிஎஸ்னு ஒன்று கேட்குறாங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லை இப்போதைக்கு இது இல்லைன்னு கூட வச்சுக்கலாமே, இது இல்லை. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் இந்த இடத்துல பேரண்ட் டாட் மெயின்னு கொடுத்தேன்னா எந்த மெயினை கால் பண்ணணும் கண்டே பிடிக்க முடியாது, கரெக்டா?
அதனால் இது மெத்தட் ஓவர்லோடிங் இல்லை. அப்போ மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் ரிட்டன் டேட்டா டைப்புக்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டால், மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் ரிட்டன் டேட்டா டைப்புக்கும் கனெக்ஷன் இல்லை. மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. போகுமா அது எதிர்பார்க்கிறது 15ல தான இருக்கு. ஜேவிஎம் எதிர்பார்க்கற மெயினை வச்சுட்டு டிஸ்கஷன் இல்லை. நான் ஒருவேளை மெயின் சொல்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். மெயினை விட்டுருங்க, நான் வேற ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இப்போ மெயின் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல மெயின் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். சரியா, நீங்க ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கீங்க. இதே ஒர்க்கை இன்னொரு காப்பி பண்றீங்க, இந்த இடத்துல இன்ட் கொடுத்துறீங்க. இங்க இன்ட் கொடுத்ததுனால ஏதோ ரிட்டன் 50 ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணுறீங்க. இப்போ மேலேருந்து நீங்கள் பி டாட் ஒர்க் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறீங்க. உங்ககிட்ட ரெண்டு ஒர்க் இருக்குது, எது கால் ஆகும்? ஓகே, லைன் நம்பர் 60னா 21ங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆ, அதனால தான் மெத்தட் ஓவர்லோடிங்கிறது ரிட்டன் டேட்டா டைப்பை பொறுத்து இல்லை, அது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, இந்த டவுட் தான் கேட்க வந்தேன். யா, ஓகே. அப்போ நம்ம கிட்டத்தட்ட என்கேப்சுலேஷனை முடிச்சிருக்கோம். இந்த டிஸ்கஷன்ஸ்லேருந்து என்கேப்சுலேஷனில் இருக்கிற ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், 4 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை பார்த்துருக்கோம். சரி, அந்த இதெல்லாமே இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ என்கேப்சுலேஷன் பார்த்துட்டோம். இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாலிமார்ஃபிசம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ மீதி நம்மக்கிட்ட இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன் தான். அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். எதை, எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படிங்கிற க்வெஸ்டின். இதுதான் நேற்றுலேருந்து இருக்கிற நம்மகிட்ட. இப்போது சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா, அது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டும் கூட பேரண்ட் கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டும் கூட. இதுதான் பாயிண்ட். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு படிச்சிருக்கோம். பேரண்ட் கிளாஸில் போயிட்டு இந்த சைல்டுக்கு இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இந்த சைல்டு சிஹெச் ஈக்குவல்ஸ் டூ சைல்டு இருக்கா, சைல்டு கிளாஸில் நான் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது? பப்ளிக் சைல்டு, இங்கே என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு கரெக்டாக பப்ளிக் சைல்டு எப்படி கொடுத்துறோம். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் இந்த இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன உடனேயே இது ரன் ஆகணும். இந்த சைல்டு கன்ஸ்ட்ரக்டருங்கிற அவுட்புட் நமக்கு வரணும், வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம படித்தது தான், புதுசான ஒரு விஷயம்லாம் இல்லை. இங்கே இங்கே சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன், சேவ் பண்ண கம்பைல் பண்ணாமல் விட்டுட்டேன். பேரண்ட்டை கம்பைல் பண்ணிக்கிறேன். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் லைன் நம்பர் 12. ஓ, இதெல்லாம் சரி. இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் சைல்டு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா E3 டாட் சைல்டு. இப்போ தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆ, சைல்டு கன்ஸ்ட்ரக்டருங்கிறது வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேரண்ட் கிளாஸ்லேயும் கொண்டு போய் வைக்க போகிறோம். அப்போ பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் என்ன நேமில் இருக்கணும், அந்த கிளாஸ் என்ன நேமோ அதில் இருக்கணும். அப்போ இங்கே பேரண்ட்னு கொடுத்துக்கலாமா? இதை பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு மாற்றிக்கலாமா? இப்போ குவெஸ் அண்ட் இப்போ டவுட் என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா ஆகாதான். ஏன்னா பாயிண்ட் என்ன பேசிகிட்டே இருக்கோம், சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஆக்டிங் அஸ் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆஸ் வெல்.
அது சைல்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட், பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட். அப்போ பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்டாக இருந்தால் அது பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணுமா அப்படின்னா அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ பேரண்ட்டை முதல்ல கம்பைல் பண்ணிடுறேன், எந்த எரரும் இல்லை. சைல்டை கம்பைல் பண்ணிடுறேன், எந்த எரரும் இல்லை. இப்போ ஜாவா p3 டாட் சைல்டு கால் ஆகுதா? அப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது கரெக்ட் தான். அது பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுங்கிற பாயிண்ட்டு கரெக்டுங்கிறத இப்போ தான் ப்ரூவ் பண்ண முடியுது. அது பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்டாக இருந்தால் தானே பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அது உண்மையிலே இன்னொன்று சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகுது, அதுக்கப்புறம் தான் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. கரெக்டு தானே? அப்போ இதுலேருந்து இது எல்லாமே இது அப்படியே ரியல் லைஃப்லேருந்து இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஆஃபீஸ், இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், சரியா? இதோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், இது பிரான்ச் ஆஃபீஸை தான் நம்ம சப் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். இது ஹெட் ஆஃபீஸ், இது ஹெட் ஆஃபீஸ், இது சப் ஆஃபீஸ். இப்போ இதுதான். அப்போ அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லெவல் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, அதுதான் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த ஹெட் ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாயீஸ் பற்றின டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சப் ஆஃபீஸ் தனியாக இருக்குது. இந்த சப் ஆஃபீஸில் ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறாங்க, இவரை வேலைக்கு எடுத்துட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல சப் ஆஃபீஸ்க்கு தெரியணுமா, முதல்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரியணுமா? ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் தெரியணும், அதான் நடக்குது. அப்போ நீங்கள் சப் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தானே. அப்போ முதல்ல இவரை பற்றின நீங்கள் இப்படி ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணிட்டீங்கிறது கண்டிப்பாக உங்களோட ஹெட் ஆஃபீஸோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரியணும், அதுக்கப்புறமா அது சப் ஆஃபீஸ்க்கும் தெரியணும். ரெண்டு இடத்துலையும் அவரோட டேட்டா மெயின்டைன் ஆகணும். அதே தான் இங்கே நடக்குது. அதில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பேரண்ட்டுக்கு, ஹெட் ஆஃபீஸ்க்கு. அதனால தான் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சைல்டோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சைல்டு போய் பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை ஃபஸ்ட்டு கால் பண்ணும், அதுக்கப்புறமா தான் சைல்டு தன்னோட கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அப்போது இது வந்து முதல்ல பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் அது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் கரெக்டா? ஆனா நம்ம வந்து ரெண்டுத்துலயுமே ஒரு மெத்தட் இருந்ததுனா ஃபர்ஸ்ட் சைல்ட்ல இருக்க மெத்தட் தானே கால் பண்ணுது. ஆமா, நல்ல பாயிண்ட், நல்ல டவுட். இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் ஹெட் ஆபீஸ் போறீங்க, ஆனா ஆக்டிவிட்டிக்கு சைல்டுல பண்றீங்க. ஆமா, இப்போ இவர் சைல்டுல இருக்காரு, இங்கேயும் இவருக்கு ஒரு கேஃபிட்டேரியா இருக்கு, இங்கேயும் இங்க இவருக்கு ஹெட் ஆபீஸ்லயும் ஒரு கேஃபிட்டேரியா இருக்கு, இவர் ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறாரு, எங்கே போகிறது? அவ்வளோதான். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வேறு பாலிசி, காஃபி என்ன? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எந்த ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? சப் ஆஃபீஸில் ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்குது, ஹெட் ஆஃபீஸில் அவங்க ஒரு 10 ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்காங்க, வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவர் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் தானே பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. நல்ல குவஸ்டின், ஆனால் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஹெட் ஆஃபீஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஆக்டிவிட்டீஸ் வேரியபிள்ஸ்க்கு இப்போ சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு, இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருக்குது, இது எங்கேயோ யூஎஸ்லேயோ யூகேலேயோ இருக்குது, எந்த சேலரி இவருக்கு கிடைக்கும்? டாலரில் கிடைக்குமா இல்லை இந்தியன் ருபீஸில் கிடைக்குமா? அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கும் மெத்தட்ஸ்க்கும் தன்னோட கிளாஸில் இருக்கிறது தான் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும்தான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும். அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்டர்னா பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது. இப்போ இதில் இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறது. இப்போ நான் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணுறேன், சைல்டு சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு அப்படின்னு கொடுத்து இங்கே 10 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுமா? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் தேவைப்படுமா?
ஆமாங்க தேவைப்படும். தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல எதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும்? பேரண்ட்ல மட்டும் பண்ணா போதுமா இல்ல இங்கேயும் பண்ணணும் பேரண்ட்லயும் பண்ணணுமா? அது ஒரு டவுட் வந்துடுது. ஏன்னா இது ரெண்டு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால. சரி முதல்ல இங்கே பண்ணுவோம். எனிவே இங்கே இல்லைனா இங்கே எரர் காமிக்கும். இப்போ நான் இந்த இடத்துல இன்ட் ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை சும்மா ஹேண்டில் பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஐயை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த ஐயை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை பேரண்ட்டுக்கும் கேட்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் சைல்ட் டாட் ஜாவா கொடுத்தாச்சு. அடடா வேரியபிள் சிஹெச் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. இந்த இதை மாற்றிக்கிறேனே சிஹெச் டூன்னு மாற்றிக்கிறேன். அதே ஆப்ஜெக்ட் நேம் இருக்குது அதனால் எரர் காமிக்குது. சரியா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா பி த்ரீ டாட் சைல்டு பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர். இது எந்த ரெண்டு லைனுக்கான ஆன்சர்? லைன் நம்பர் சிக்ஸ்டீனுக்கான ஆன்சர். கரெக்டாக லைன் நம்பர் சிக்ஸ்டீனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கன் இது போய் இந்த லைன் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து ரெண்டு ரெண்டு கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணியிருக்கோம்ல. அதுக்கான ஆன்சர் தான் நீங்கள் இங்கே பார்க்குற ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ். கரெக்டா? அதுக்கு அடுத்த ரெண்டும் அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் வேணால் மீதி மெத்தட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நாலு ஆன்சர் வந்திருக்குங்க. நீங்கள் ரெண்டே ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். அதில் நாலு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ அந்த நாலு ஆன்சர் என்னென்னலாம்? லைன் நம்பர் சிக்ஸ்டீனுக்கான ரெண்டு லைன், லைன் நம்பர் செவன்டீனுக்கான ரெண்டு லைன். இது புரியுதா? புரியுதா. அப்போ லைன் நம்பர் செவன்டீன் சொல்லுங்க. செகண்ட் டைமும் அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஒரு தடவை இனிஷியலைஸ் பண்ணிட்டு வருது. ஆமாம். அப்போ இங்கே ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அங்கே ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வச்சுருக்கோம்ல அதை கால் பண்ணுது. இங்கே சிங்கிள் ஆர்குமெண்ட், அங்கே ஜீரோ ஆர்குமெண்ட்டை கால் பண்ணுது. கரெக்டா? சரி. இப்போ அடுத்த டவுட் வந்துடுது. ஒருவேளை இப்போ இங்கே எப்படி நீங்கள் வந்து ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வச்சுருக்கீங்களோ இதே மாதிரி பேரண்ட்லேயும் வச்சோம்னா எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்? இப்போ பப்ளிக் பேரண்ட் இன்ட் ஐன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் டூ இப்படி கொடுத்துட்டோம். ப்ளஸ் ஐ இப்படி கொடுத்துட்டேன். இப்போ இங்கேயும் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, சைல்டுலேயும் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? பேரண்ட்டோட எந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? பேரண்ட்டோட ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆயிருக்கு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இதில் பேரண்ட்டை கம்பைல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போது இதோட அவுட்புட்டில் இருக்கிறத பார்க்கலாம். பேரண்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல அதனால் பேரண்ட்டை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட்டை பாருங்கள். கம்பைல் பண்ணிவிட்டேன். இப்போ சைல்டை கம்பைல் பண்ணுறேன். இப்போ கரெக்டா? அப்போ பேரண்ட்டோட இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் எப்படி கால் பண்ணுறது? இப்போ இந்த அவுட்புட் புரியுதா? ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு, பேரண்ட்டோட ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகிட்டுருக்கு. அப்போ பேரண்ட்டோட இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் எப்படி கால் பண்ணுறது? அதை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்குமா? அப்படி இருக்காதா? இல்லைனா இது தான் கால் ஆகுமா? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது.
ஒரு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்ட் தானா? ஓகே, அப்போ இதோட இருக்கட்டும். ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்கஷன் நல்லாயிருக்கும், நம்ம இதை டீட்டெயிலாக பேசுவோம். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பற்றின ஒரு ஃபுல் க்ரிப்பு கிடச்சிரும் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னரிட்டன்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது. இப்போ இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? நான் இந்த இந்த கிளாஸஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறது எனக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் சைல்ட் ரெஃபரன்ஸா வச்சு பேரண்ட்ல சம் அந்த கான்செப்ட் வரும். ஆமா ஆமா, டைனமிக் பைண்டிங். ஓகே, டைனமிக் பைண்டிங். ஓகே, கரெக்ட். ஓகே, சரி. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மத்தா. தேங்க் யூ மத்தா.